ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வீட் எக்ஸ்போர்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதா இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறதா என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இந்த ரஷ்யா யுக்ரைன் வார்னால் கோதுமை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுற நாடுகள் வந்து இந்த ரஷ்யா மற்றும் யுக்ரைன். இவங்க தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய வீட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். யூரோப்பே வந்து இந்த யுக்ரைன் ரஷ்யாவை நம்பி தான் வந்திருக்கு. அவங்க வீட் பேஸ்கெட் ஆஃப் வேர்ல்டு அப்படின்வாங்க யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவை. யூரோப் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து யுக்ரைன் மட்டும்தான் நம்பியிருக்குது. ஆனால் இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரனால் வீட் எக்ஸ்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்லாம் வந்து எதுவுமே நடக்கிறதில்ல. அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மொத்தமாக வந்து பேன் ஆகிருக்கு ரஷ்யா யுக்ரைனில். ஸோ இதனால் வந்து அடுத்து உலக நாடுகள்லாம் வந்து திரும்பி பார்த்தது வந்து இந்தியாவை. இந்தியாவை நம்பி பல நாடுகள் வந்து இறங்கினாங்க. அதாவது வந்து இந்தியாவில் வந்து உலகத்துக்கே வந்து ஃபீட் பண்ணுற அளவுக்கு இந்தியாவில் வந்து கோதுமை மற்றும் அரிசி தானியங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து உற்பத்தி ஆகுது. இந்தியா வந்து எக்ஸஸில் வச்சுருக்கோம், நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். வி கேன் சால்வ் த ஃபுட் ஹங்கர் ப்ராப்ளம் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கேன் ஃபீட் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்தியா வந்து வீட்டை வந்து பேன் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணுறதா வந்து இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, எதுக்கு மாதிரி இந்த மாதிரி வந்து திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்குது. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து வீட் எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாலிசி பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, இன்ஃப்ளேஷன், ஃபுட் ப்ரைஸஸ் வந்து அதிகாகுது, இன்ஃப்ளேஷன் வந்து அதிகாகுது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வீட் எக்ஸ்போர்ட் பேனை வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து சில பாலிசி எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா, இந்தியாவை சுற்றியுள்ள பக்கத்து நாடுகள் நெய்பரிங் கண்ட்ரீஸில் வந்து எக்ஸ்போர்ட் வந்து அலோவ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இந்தியாவை சுற்றி வந்து நிறைய நாடுகள் இருக்கு இல்லையா, பங்களாதேஷ் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், நேபாள், சில நாடுகள்லாம் வந்து இருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்போர்ட் வந்து அலோவ் பண்ணப்படும் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இது வந்து அந்த ஒரு ப்ரொவிஷன் வந்து இந்த எக்ஸ்போர்ட் பேனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க, பிளாங்கெட் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்டில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கன்சிடரேஷனில் வீட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிசியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்திருக்கிற இந்த வீட் எக்ஸ்போர்ட் பேன் பாலிசி வந்து, இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்தியா வந்து ஃபுல் ஃப்ளெஜில் வந்து வீட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். வீட் எக்ஸ்போர்ட் பாலிசி வந்து இந்தியாவது ஃபுல் ஃப்ளெஜில் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு தடங்களும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற பாலிசி வந்து இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட மே 5ஆம் தேதி மிஸ்டர் சுதான்ஷு பாண்டே, இவர் வந்து ஃபுட் செக்ரட்டரி, இவர் வந்து எக்ஸ்போர்ட் பேன் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை, வந்து எக்ஸ்போர்ட் பேன் பண்ண மாட்டோம் நம்ம வீட் எக்ஸ்போர்ட்டை, வீட் எக்ஸ்போர்ட் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் தயாராக தான் இருக்குது, அதுக்கான தேவையான எல்லா வசதிகளும் அந்த வியாபாரிகள் வந்து செஞ்சு தரப்படும்னு சொல்லிட்டு இவரும் கூட வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ திடீர்னு இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஈவன் போன மாதம் கூட வந்து நம்ம இந்த சுதான்ஷு பாண்டே ஃபுட் செக்ரட்டரி, இவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ட்ரேடர்ஸ் வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸோட, ஃபாரின் கண்ட்ரீஸோட நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மில்லியன்லேருந்து 3.5 மில்லியன் டன் ஆஃப் வீட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் இந்த 3 மாதங்களில் இவ்வளோ 3லேருந்து 3.5 மில்லியன் டன் கோதுமை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட்ஸில் வந்து ட்ரேடர்ஸ் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தார். இதே வந்து காமர்ஸ் மினிஸ்டரான மிஸ்டர் பியூஷ் கோயல், இவரும் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார், அது 10 மில்லியன் டன்ஸ் இந்த வருஷம் ஃபுல்லாக டிசம்பர் வரைக்கும் இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஒரு டார்கெட் வந்து கொடுத்துருந்தார். இதே போல் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்கள் கூட போன மாதம் ஏப்ரல் 11ஆம் தேதி ஒரு அப்பீட் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தார். அதாவது வீட் எக்ஸ்போர்ட் வந்து இந்தியா வந்து ஃபுல்லாக, அதாவது வந்து இந்தியா வந்து ஃபுட்டை ஃபுட்டுக்கு ஸ்கேர்சிட்டியை வந்து உலகம் ஃபுல்லாக இந்தியாவால் வந்து ஃபீட் பண்ண முடியும், உலகம் ஃபுல்லாக இந்தியானால் ஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் வந்து கொடுத்துருந்தார். ஆக்சுவலி வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி ஃபுட் எக்ஸ்போர்ட்டை வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு பேன் பண்ணியிருக்காங்க நிறைய நாடுகளுக்கு. என்ன அப்படின்னா, சப்சிடி ப்ரைஸஸில் வந்து சில நாடுகள் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுனால மற்ற நாடுகளுக்கு வந்து இது பிரச்சனை வருது. ஃபிக்ஸ் ப்ரைஸஸில் வந்து இப்போ இந்தியா வந்து சீப்பான ப்ரைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, இதே வந்து மற்ற எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படும், அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க.
ஸோ அதனால் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதுக்கு வந்து ஒரு லிமிட் தான், லிமிட்டோடு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஈவன் ரீசெண்டாக நடந்த குஜராத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் திரு மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து அலோவ் பண்ணால் இந்தியா வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து வீட் எக்ஸ்போர்ட் வந்து நாங்கள் பண்ணி வேர்ல்டோட ஹங்கிரியை வந்து நாங்கள் தீர்த்து வைக்க முடியும், வேர்ல்டோட பசியை வந்து தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து இப்போ டபிள்யூடிஓ பர்மிஷன் கொடுத்தா தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு கமெண்ட் வந்து சொல்லியிருந்தார். இந்த இந்தியா வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, நாங்கள் வீட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோன்னு சொல்கிறக்கூடாது. அந்த கமெண்ட்ஸுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தா, இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் தான். இந்த ரஷ்யா யுக்ரைன் வார்னால் வீட் எக்ஸ்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக பேன் ஆகிருக்குது. ஈவன் இந்த யுக்ரைன்லேருந்து இந்த பிளாக்ஸி வழியாக தான் உலகத்துக்கு ஃபுல்லாக வந்து இந்த வீட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அந்த பிளாக்ஸி வந்து அந்த வழியாக 23% ஆஃப் டோட்டல் வீட் எக்ஸ்போர்ட் இந்த பிளாக்ஸி வழியாக தான் நடக்குது அப்படின்றாங்க உலகத்துக்கு. ஸோ இது வந்து இப்போ இந்த ரஷ்யா யுக்ரைன் வார்னால் பிளாக் ஆனனால இந்தியா வந்து அடுத்த சோர்ஸாக வந்து பார்க்கப்படுது. உலகத்திலே வந்து ரெண்டாவது மிகப்பெரிய வீட் சப்ளையர் வந்து இந்தியா. ரஷ்யா யுக்ரைனுக்கு அப்புறம் இந்தியா தான் வந்து மிகப்பெரிய வீட் சப்ளையர். யுனைடெட் ஸ்டேட்ஸோட யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரோட ஃபாரின் அக்ரிகல்ச்சர் சர்வீசஸ் அவங்க வந்து இந்த அவங்க வந்து ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்தியா கிட்ட போதுமான அளவு வீட்டு ஸ்டாக் வந்து கையிருப்பு, உலகம் ஃபுல்லாக வந்து இவங்களால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரஷ்யா யுக்ரைன் வந்து இந்த வார்னால் அவங்க எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து தடை பண்ணப்பட்டிருக்கோ அதை வந்து இந்தியானால் பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு அப்புறம் போன ஒரு மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஈஜிப்டுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து இந்தியா வீட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் உலகத்திலே அதிகமாக வந்து வீட்டு இம்போர்ட் பண்ணி கன்சியூம் பண்ணுற நாடுகளில் ஈஜிப்ட் வந்து முதன்மையாக இருக்குது, டர்க்கி வந்து ரெண்டாவதாக இருக்குது. ஸோ ஈஜிப்டும் டர்க்கியும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிளாக் சி வழியாக யுக்ரைன் கிட்ட இருந்து கோதுமையை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்தியா கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஈவன் டர்க்கி கூட வந்து ஒரு 50,000 tons வீட்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆர்டரை வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்போர்ட் பேன் வந்தனால ஈஜிப்டுக்கும் டர்க்கியும் வந்து இனிமேட்டு எப்படி வந்து சப்ளைஸ் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து அன்கிளியராக இருக்குது, இன்னும் வந்து அது தெளிவுபடுத்தலை. ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு வந்து வீட்டோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கு. அதாவது வந்து இந்த ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்னால உலக அளவில் வந்து வீட்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. எஸ்பி குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி, இவங்க வந்து வீட் ப்ரைஸஸ் வந்து பல வருடங்களில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இந்த February 24 அன்றைக்கி ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்த பிறகு March 1, 2 இந்த டைமிங்லேயே வந்து வீட்டோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சுது. ஏன்னா வந்து பிளாக் சி மற்றும் அசோவ் சி வந்து பிளாக் பண்ணப்பட்டதுனால அந்த வழியாக தான் வந்து வீட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நடக்குது யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவிலேருந்து. அது பிளாக் பண்ணப்பட்டனால அங்கேருந்தே வந்து வீட்டோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இந்தியாவிலும் வந்து நம்ம உணவுப் பொருட்களோட விலை வந்து அதிகமாகிட்டிருக்கு, ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இவங்களோட மந்த்லி இன்ஃப்ளேஷன் டேட்டான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட ஃபுட்டு ப்ரைஸஸோட இன்ஃப்ளேஷன் வந்து 7.79% வந்து இருக்குன்றாங்க. இது வந்து கடந்த 7 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வந்து மிக அதிகமான லெவலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாதம் இந்த முடிஞ்ச ஏப்ரல் மாதத்தில் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு இந்தியாவில். ஸோ இதில் வந்து ஃபுட்டில் வந்து அதாவது ரூரல் ஏரியாஸில் வந்து 8.35%, அர்பன் ஏரியாஸில் 7.72%, அப்புறம் வந்து இந்தியா ஃபுல்லாக ஆவரேஜாக 8.1% வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகம் இருக்குது. இந்த முக்கியமாக வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமானது ஏரியா செக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸு, அப்புறம் ஆயில் மற்றும் ஃபேட்ஸ். ஃபேட்டுங்கும்போது இந்த கீ இந்த மாதிரி ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து பயங்கரமாக இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. அப்புறம் செரல்ஸு, அப்புறம் இந்த மாதிரி இதுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அக்ரிகல்ச்சர் பொருட்கள்லாம் வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்குது. அதாவது 6.38%, 5.28%, 5.96%, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஏரியா வைஸாக வந்து பிரித்து அவங்க கணக்கு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாலாம் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அவங்க வந்து ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக வந்து இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கு. ஏன்னா வந்து இந்தியாவில் நம்ம கோதுமையை பேஸ் பண்ணி தான் வந்து சப்பாத்தி ஆகட்டும், பிரெட் ஆகட்டும், ரொட்டி ஆகட்டும், அது ரைஸ்க்கு அப்புறம் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இருக்குதுன்னா அது கோதுமை. ஸோ இது வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை விட அதிகம் வந்து ப்ரைஸ் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. ரீட்டெயில் மார்க்கெட்டில் இந்தியாவில் வந்து கோதுமையோட ப்ரைஸ், அதாவது இன்றைக்கி May 13 கோதுமையோட ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தா ஒரு கிலோவுக்கு வந்து
29 ரூபா 62 பைசா. இதே வந்து போன வருஷம் 26 ரூபா 6 பைசா இருந்தது. இன்றைக்கி வந்து அது 29 ரூபா 62 பைசா இருக்குது ஒரு கிலோவுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 13.66% இன்க்ரீஸ் ஒரே வருஷத்தில். இந்த கோதுமையோட ப்ரைஸ் வந்து அதிகம் இருக்குது. அதே மாதிரி ரீட்டெயில் ப்ரைஸும் வந்து அதிகம் இருக்குது ஆட்டாவோடது. இது வந்து 33.14 பர் கிலோ இருக்குது. இதே வந்து போன வருஷம் 29.4 பர் கிலோ வந்து இருந்தது. கோதுமை கோதுமை மாவு இது ரெண்டுத்துக்கும் வந்து விலை வந்து ரொம்ப அதிகம் வந்து அதிகம் இருக்குது. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸஸும் வந்து அதிகம் இருக்குது. ரீட்டெயில் ப்ரைஸ் மட்டும் இல்லை ஹோல்சேல் ப்ரைஸஸும் வந்து அதிகம் இருக்குது. ஸோ இதனாலே வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து உள்நாட்டிலே வந்து விலைவாசி அதிகம் ஆகிறனால அதை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த இன்ஃப்ளேஷனை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட வீட் ஹார்வெஸ்டிங் கோதுமை வந்து விளைவிக்கக்கூடிய மாதங்கள்னு பார்த்தா ஏப்ரல் மற்றும் மே. இப்போ வந்து இந்தியாவில் ரெக்கார்ட் ஹீட்வேவ் வந்து போயிட்டுருக்கு. இதனால் வந்து இந்தியாவோட கோதுமை அவுட்புட் வீட் அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு சடன் பாலிசியை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இப்போது உலகளவில் வந்து என்னெல்லாம் வந்து பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இனி பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்தியா வந்து பேன் பண்ணுறதுக்கு வீட் எக்ஸ்போர்ட் பேன் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் இதெல்லாம் தான். உள்நாட்டு விலைவாசி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து குறைக்கிறக்கும். அது மட்டும் இல்லை இப்போ வந்து இந்த விளையிற சீசனில் வந்து சம்மர் வந்து அதிகமாக இருக்கிறனால வீட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகவும் ஆகிறதுக்கும் இதெல்லாம் தான் வந்து காரணங்கள் இந்த எக்ஸ்போர்ட் பேன் பண்ணதுக்காக. ஸோ இதான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டெல் தென் இஸ்லாம் சைனிங் ஆஃப். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை எவ்ரிவன், தேங்க்யூ, டேக் கேர், குட் நைட், பை, தேங்க்யூ.